वेलकम टू वर्षनी व्लॉग इनकी नंबर इडली रवय वी उपमा कुट पाकल अवान अब अर मुड़को अब इडली रव तेव अंडोड़ कड़े मार्केटे अवेलबल अद नल कड़को नल कड़ वो रे कईपड़ अलव अद रेड चिल्ली वो उपारे ना वो मीडियम उपाल ना वो वत मिग ए पच मिगना और अंज पच मिगा कमी पुरुना कमिया अद नम तुट करवेपिल कड़गु कड़ला परप सोटोदेलें मोदे वदको वद आ वि अपना उपमा कुट पिटो अद्क नम्बर और कड़ाई एड़को कड़ाई वो ना कांजीच अेबल स्पून अल्व एंण विटकल ना रिफैंड आयिल सूडा टेबल स्पून एण्डे ना सूडेड़ इतना कड़ग अर टेबल स्पून अल्व कड़गुटकल कड़गु ना पांग अड़े और रेडर टेबल स्पून अल्व कड़ला पर्पड़े कड़ला पर्प ना सेता ना कईपड़ अल्व नल कड़े अट्ठा उल इनकी से ना वरत वि अंडे ना वदंगटो लो फ्लेम हाई फ्लेम वो वरक ना फ्राई आगण ना स्टिर पड़ी कड़लापरप कड़ वरत फ्राई आ ना वत मिगा अगर विरपम ना वो वत मिगे मीडियम स्पैसा कुछ உங்களுக்கு ரொம்ப உரப்பு வேணும்னா நீங்க ஜாஸ்தி எடுத்துக்கங்க கம்மி போதுன்னா கம்மி பண்ணிக்கங்க ஆனா ரெட் chili பவுடர் மட்டும் போட கூடாது அந்த மாதிரி செய்ய கூடாது உப்புமா குழக்கட்டிக்கு இந்த மாதிரி மிளகாய் தான் எடுக்கலாம் வரமிளகாய் நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் விட ஆப்டா சூட்டாறது வந்து வரமிளகாய் தான் இது நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேம்ல வெச்சிட்டு நல்ல வதங்கி கிடைக்கட்டும்ங்க எனக்கு எண்ணெயிலே வதங்கணும் அப்படி இல்லட்டி இந்த பச்சை வேர்க்கடலை எல்லாம் நமக்கு வந்து பச்சை பச்சையா இருக்கும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணும் அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் அது நல்லா வதங்கட்டும் நம்ம கிண்டி விட வேண்டாம் தானாவே அது வதங்கிக்கும் நல்லா ஆப்பையால கிண்டி குடுச்சாச்சு இல்லையா அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்ங்கிறது நான் சொல்றேன் இது வதங்கினதுக்கு நல்லா எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சுங்க எல்லாமே சூப்பரா வதங்கிடுச்சு இப்போ உப்புமா மாதிரி நம்ம கிளறிக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் ஆற வச்சிட்டு தான் உப்புமா குழக்கட்டை பிடிக்க முடியும் அதனால நான் 2 கிளாஸ் அளவு என்னோட மெஷரிங் கப்ல நான் ரவை எடுப்பேன் என்னோட மெஷரிங் கப் இதுதான் இந்த மெஷரிங் கப்ல நான் 2 கிளாஸ் அளவு நான் ரவை எடுக்க போறேன் அப்ப உப்புமாக்கு பண்ற மாதிரி 1க்கு 1.5 அளவு நம்ம வந்து 1க்கு 1.5 அப்ப 2 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி எடுக்கணும் ரெண்டு கிளாஸ் இட்லி ரவைக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி எடுக்கணும் நம்ம நார்மல் ரவா உப்புமா பண்ற மாதிரி தான் இந்த உப்புமா கிளறணும் ஃபர்ஸ்ட் அப்ப நான் 1 கப் ஊத்திட்டேன் 2 நான் 3 கப் ஆயிடுச்சுங்க 3 கப் தண்ணி ஊத்தி இருக்கேன் அதே கிளாஸ் ஆலியே அந்த கப்பை நல்லா தடச்சிட்டு இது நல்ல கொதி வரணும் இந்த ஸ்டேஜ்ல இந்த கொதி வர ஸ்டேஜ்ல நம்ம வந்து நான் கல்லுப்பும் தேங்காயையும் சேர்த்து தான் பொடிச்சு வச்சிருக்கேன் टेबलस्पून अलव उपोड़ अर मुड़ी ना सेकना टेस्ट ना सवया सूपरा वो करवेपिल कड़ पर्प कड़ कड़ल नंब वरको अगर करवेपिल सेतु वरतकल करवेपिल करवेपिल सेता सूपरा अदक ती ऊती फ्लेम वो ना ती को वरटो अद्लास ना नम तुड़े अल्लास वो मेशरी ग्लास तीक्रीो कपाले इडली रवे ना तीचर पा ना रवे ना 3 ग्लास ती 2 ग्लास इडली रव सो
சாரிங்க ஒரு விஷயம் சொல்ல விட்டு போயிடுச்சு அந்த உப்பையும் தேங்காயையும் அந்த தண்ணி கொதிக்கும் போதே சேர்த்துடலாம் ஒரு கிளாஸ் இட்லி ரவை நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் இப்போ சேர்க்க வேண்டிய இன்னொரு ஒரு கிளாஸ் தான் சேர்க்க போறேன் இது வந்து ஒரு 500 கிராம் இட்லி ரவை வருதுங்க 500 கிராம் பாக்கெட் எடுத்தேன் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே நான் போட்டாச்சு 500 கிராம் அளவு இட்லி ரவை யூஸ் பண்ணிருக்கேன் அது ரெண்டு கிளாஸ் வருது என்னோட மெஷரிங் கப்ல இது நல்ல உப்புமா கலர்ற மாதிரி நார்மலா நம்ம இப்பவே அது நல்ல பாதி வெந்துரும் அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு நம்ம இட்லி பாத்திரத்துல எண்ணெய் தடவி இட்லி குழக்கட்டையா பிடிச்சு வைக்க வேண்டியதுதான் இதுதான் ப்ரோசிஜர் இதுல இப்ப ஒரு பாதி வெந்துருச்சு ரவை இட்லி ரவன் கிடைக்கும் நம்ம நார்மல் ரவையிலயே செஞ்சுக்கலாம் குழக்கட்டை நம்ம நார்மல் பன்சி ரவை சிரோட்டி ரவை எதுல வேணாலும் செஞ்சுக்கலாம் இட்லி ரவையில செஞ்சா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனாலதான் நான் இன்னைக்கு இட்லி ரவையில செய்யறேன் நான் நார்மல் ரவையிலயே செஞ்சு பாத்திருக்கேன் நல்லா வருங்க நல்லா எல்லாம் கலந்து வரட்டுங்க எனக்கு தேங்காய் கூட கல்லுப்புனால சேர்த்து அரைச்சிட்டேன் நான் மிக்ஸியில எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டா போதும் வேற ஒண்ணும் இல்லை இது ஒரு எடுத்து குடிச்சு கலந்து விட்டுட்டு ஒரு தட்டில் கொட்டிட வேண்டிதான் ஆறட்டும் அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நல்லா ஆறுறதுக்கு எனக்கு ரவை நல்லா சூடா இருக்கும் அடுப்புல போட்டு நம்ம வறுக்கிறதுனால நல்லா சூடா இருக்கும் ஃபேனுக்கு கீழே 10-15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க எனக்கு ரொம்ப சூடா இருந்தா குழக்கட்டை பிடிக்க கஷ்டம் நல்லா இளஞ்சூடாயிடும் ஒரு 15 நிமிஷம் கழிஞ்சு அப்ப அந்த இளஞ்சூடோட சேர்த்து பிடிக்கவும் ஈஸி ஆயிடும் நான் தட்டில் போட்டு ஆற வைக்க போறேன் தட்டில் போட்டுட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எப்படி நம்ம குழக்கட்டை பிடிச்சு இட்லி பாத்திரத்துல வச்சு வெந்தெடுக்கிறதுங்கிறது காமிக்கிறேன் அது வந்து ஆறிட்டு இருக்குங்க நம்ம வந்து இட்லி ரவை வந்து வறுத்து வச்சோம் இல்லையா அதை ஆற வச்சுட்டு இருக்கிற நேரத்துல சைட் பை சைட்ல ஒரு சூப்பரான காரசாரமான சட்னி அரைச்சிடலாம் நான் இன்னைக்கு செய்ய போறது பொட்டுக்கடலை சட்னி அதுக்கு ஒரு ஒரு பிடிச்ச பொடி ஒரு கையளவு பொட்டுக்கடலை ஒரு கையளவு தேங்காய் அப்புறம் ஒரு 7 வத்த மிளகா அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு இது வந்து கம்மி அளவு எடுத்தா போதும் எனக்கு இது கொஞ்சம் தண்ணியா தான் நம்ம செஞ்சு தண்ணீர் சட்னின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் செஞ்சு ஊத்தி சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் இது அப்படியே அரைச்சிட்டு வந்துட வேண்டிதான் ஃபர்ஸ்ட் திக் பேஸ்டா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தி நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு கடைசியில தாளிப்பு எப்படிங்கறது சொல்றேன் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலை சட்னி ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊத்தாம ஃபைன் பேஸ்டா பொடியா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி நல்ல தண்ணீர் சட்னி மாதிரி நல்ல நீர்க்க ஆக்கியாச்சு அதுக்கு மேல வந்து தாளிப்பு வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டேன் தாளிப்புக்கு எண்ணெய் ஜாஸ்தி எடுத்தா சட்னி சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டேன் வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க எண்ணெயை காய விட்டுட்டு கடுகு 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு பிடிச்சபடி உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை இருந்தா போடுங்க என்கிட்ட இல்ல கருவேப்பிலையும் வேணா சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா தாளிச்சாச்சு தாளிச்சு கொட்டியாச்சு பொட்டுக்கடலை சட்னி தயார் 15 மினிட்ஸ் ஆற விடணும்னு சொன்னேன் இல்லையா அந்த இட்லி ரவை வந்து நம்ம வதக்கி வச்சது அது வந்து நல்ல ஃபேனுக்கு கீழே விட்டு ஆற வச்சாச்சுங்க இப்ப ஒரு இளஞ்சூடுதான் இப்ப நல்ல உப்புமா குழக்கட்டை பிடிக்க நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரெண்டு கையிலையும் எண்ணெய் பரட்டின்ட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி எங்கிட்ட இட்லி குண்டாக்கு 3 தட்டு இருக்கு 3 தட்டுலையும் நல்லா எண்ணெய் தடவி எண்ணெய் ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி இட்லிக்கு பண்ற மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு கையில இந்த மாதிரி நல்ல எண்ணெய் தடவின்ட்டு இந்த மாதிரி எப்படி பிடிக்கணுங்கிறது சொல்லி தரேன் இப்படி எடுத்துக்கணும் இப்படி ஓவல் ஷேப்ல இப்படி பிடிக்கணுங்க இவ்வளவுதான் எப்படி விழாம நிக்குது பாருங்க அதுதான் இட்லி இட்லி ரவையோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் இந்த மாதிரி கீழே உதிராதுங்க நம்ம நார்மல் ரவை பண்ணும் போது கூட உதிரும் இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்டு ஷேப்பானா ரவுண்டு ஷேப் யூஸ்வலா ஓவல் ஷேப்ல தான் பிடிப்பாங்க இப்படி நம்ம ரொம்ப பிரயத்தனம் பண்ணவே வேண்டாம் ஈஸியா 2 முறை அமைக்கினாலே நல்லா பிடிச்சு கிடைக்கும் அதே மாதிரி திரும்ப பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எதுக்கும் 2 கையில எண்ணெய் பரட்டிக்கங்க லைட்டா போதும் இந்த பாத்தீங்களா
வரிசையா எல்லா ஆற வச்ச எல்லா மாவுலயும் நம்ம இட்லி ரவை மாவு நம்ம ஆற வச்சிருக்கோம் இல்லையா எல்லாத்துலயுமே இப்படி பண்ணி நம்ம இட்லி மோல்ட்ஸ்ல அப்படியே அடிக்கிற வேண்டியதான் இட்லி இப்படி ஆற வச்ச எல்லா மாவையும் இந்த மாதிரி கொழக்கட்டையா பிடிச்சு வச்சாச்சு பாருங்க இனிமே வேட்ல வெந்தெடுக்க வேண்டியதான் இட்லி குண்டாக்குள்ள வச்சு வெந்தெடுக்க வேண்டியதாங்க அது ஒரு லோ ஃபிளேம்ல 7 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வெந்தெடுத்தா போறோம் எனக்கு ஆல்ரெடி அது பாதி வெந்ததுதான் உப்புமாவை கிளறும் போதே இந்த மாதிரி அடியில நல்ல இட்லி பாத்திரத்துல நிறைய தண்ணி ஊத்திக்கங்க லோ ஃபிளேம்ல 7 நிமிஷம் வெந்தா போதும் செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க லோ ஃபிளேம்ல வச்சு அது நல்ல வெந்தெடுத்தாச்சுங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு உப்புமா கொழக்கட்டை சுட சுட ஆவி பறக்க நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப சூப்பரான சுவையான உப்புமா கொழக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுக்கு சூப்பரான தொட்டுக்கறதுக்குள்ள புட்டுக்கடலை சட்னி கூட சேர்ந்து இது டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்க நல்லா சூப்பரா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி உப்புமா கொழக்கட்டை செஞ்சு பார்த்து இட்லி ரவை வச்சு செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வர்ஷினி விலாகுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க அதோட ஆல்ங்கிற ஆப்ஷனை கண்டிப்பா பிரஸ் பண்ணிடுங்க Thanks for watching. Bye.